ஹலோ கைஸ், வெல்கம் டு டீம் தடிக்கரன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாடா பஸ் மோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். சிபி ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோடோட அனிமேஷன் வந்து என்னென்ன எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப லென்த் வீடியோலாம் இருக்காது. எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து முடிச்சிடுறேன். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா பேக் வியூ வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. சைடு வியூ, அதாவது நம்மளோட பஸ்ஸோட சைடு வியூ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து இது, ஃப்ரண்ட்டு வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாடா பஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா டாடா பஸ் V2 மாதிரி தான். ஓகே, அதாவது V2, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸோட லைட் ஒர்க்ஸில் வந்து பார்த்தலாம். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கலர் லைட்ஸ் அந்த மாதிரி வந்து எதுவும் கிடையாது. தென் நம்மளோட அசா லைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து டீட்டெயிலாக தான் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டு, நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பர் பிளேட்டு, இப்போ நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பர் பிளேட்டு பஸ்ஸுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் வச்சோம்னா நமக்கு வந்து உள்ளே உள்ள லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ நம்மளோட ஹெட்லைட் பவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்புறம் பேக் சைட் வியூ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்ரு, ரிவர்ஸ் கியரோட லைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் லைட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏணி இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட் அனிமேஷன், நம்மளோட வண்டியோட ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரே நிமிஷம் கைஸ், நம்மளோட ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொதல் அனிமேஷன். மேலே உள்ள கண்ணாடி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைடாக வந்து சின்ன மிரர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வேணாம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் இருக்கும். நமக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்ணாடி வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் அனிமேஷன் கீயை வந்து கொடுத்துருங்க. நம்மளோட ரெண்டாவது அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டாடா இருக்குது பார்த்திங்களா, அதோடய இன்ஜின் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். நம்மளோட மூணாவது அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிரைவர் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். நம்மளோட மூணாவது அனிமேஷனில் டிரைவர் டோர் வந்து ஓப்பன் ஆகும். மித்தபடி வீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ். நான் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கேபினோட, நம்ம பஸ்ஸோட கேபினோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போகிறேன். பேக் வியூவில் வந்து பார்க்கும்போது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் வீல் ஒன்று வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வீல் ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா 2:2 அந்த மாடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இங்கே பின்னாடி வந்து ரெண்டு பேர் உட்காந்துருக்கிற மாதிரி, சீட்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் உட்காந்துருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க கைஸ். சைடில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது அதாவது உள்ள அந்த இன்டீரியர் வியூ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நம்ம ப்ரைவேட் பஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2:2 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். சைடில் வந்து அந்த லக்கேஜ் கேரியர் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஃபீல் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வருது இந்த பஸ்ஸோட இன்டீரியர் பார்க்கவும். அப்புறம் சென்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ கலரில் நல்ல டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். தென் மித்தப்படி பல்பு எல்லாமே வந்து நல்லா இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேபின். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு பின்னாடி வந்து சிபி ப்ராஜெக்ட் அவங்களோட லோகோ, சேனல் லோகோ. ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சிபி ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அனிமேட் ஆகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எமோஜி மேக் பண்ணியிருக்காங்க. தென் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மாலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஆக்சிலேட்டர், பிரேக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி மூவ் ஆனால் சுற்றுற மாதிரி இருக்குது. நான் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டியரிங். சென்டர் மிரர்லாம் வந்து ஒர்க் ஆகுதா என்னென்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேபினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி டேஷ்போர்டு இருக்கும் பார்த்திங்களா, அதாவது அந்த மீட்டர் பாக்ஸில் இருக்கும். ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி மாதிரிலாம் வந்து தொங்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செடிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்க்ரீனுமே இருக்கு கைஸ். நம்ம வந்து ட்ரைவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு டைம் நான் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்லேருந்து ஒரு டைம் வந்து பேக் சைடு வந்து போய் காமிச்சிடுறேன்.
ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மழை பெய்ய ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் வைப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்களா ஃபேனு. ஸோ ஃபேனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும். இப்போ நீங்களே வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, வைப்பர் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மழையை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து நான் லைட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ லைட் ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கேபினில் வந்து கொஞ்சம் பவராக தான் வந்து இருக்குது. நம்ம லோ பீம் வச்சோம்னா நார்மலாக எப்போதும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மிரர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. சைடு மிரரும் சரி, நம்மளோட சென்டர் மிரரும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோடை வந்து மோட்ஸ் ஃபார் யூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணணும். மோட்ஸ் ஃபார் யூவில் வந்து டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. பாஸ்வேர்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிபி ப்ராஜெக்ட் அவங்களோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்த்து முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ அதை போட்டு எக்ஸ்டர்ட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மோடு, டெம்ப்ளேட்டு, இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிட்ருக்க லிவரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேக்கில் தான் வந்து எல்லாமே இருக்குது. நமக்கு இந்த பஸ்ஸுக்கு வேறு லிவரி மேக் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வேறு லிவரி வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. அந்த கோடு கோடாக போட்ட டெம்ப்ளேட்டும் இருக்குது, அந்த ஒயிட் டெம்ப்ளேட்டுமே வந்து இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். சி யூ, டாடா.